ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ். தமிழ்நாடு வனத்துறையில் நடைபெற உள்ள தேர்வுகள் தேதி வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதாவது வனவர் மற்றும் வன காப்பாளர் எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்லாம் டிசம்பர் மாதம் நடக்க போகுது. அது என்னென்ன டேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு வனத்துறையுடைய அஃபீஷியல் வெப்சைட் forest.tn.gov.in, அதில் போயிட்டீங்கன்னா அதோட ஹோம் பேஜில் நியூஸ் அப்படின்ற டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம். அந்த பேஜினுடைய டிஸ்பிளே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேட்ச்வைஸ் டேட்ஸ் ஃபார் கண்டக்டிங் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது வனவர் எக்ஸாம் மற்றும் வன காப்பாளர் எக்ஸாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வனவர் எக்ஸாம். வனவர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு இருக்குது. ரெண்டுதில் எது சூஸ் பண்ணிங்கனாலும் நம்ம தமிழ் வேணும்னா தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அதே போல் ஃபாரஸ்ட் கார்டுங்கிறது வன காப்பாளர். இந்த வன காப்பாளர் எக்ஸாமுக்கான டேட்டும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதையும் நாம தமிழ் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வனவர் எக்ஸாம் என்னென்ன டேட்டில் நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வனவர் எக்ஸாம் மொத்தம் 4 நாட்களில் நடக்க இருக்குது. அதாவது 6, 7, 8, 9 டிசம்பர் 6, டிசம்பர் 7, டிசம்பர் 8, டிசம்பர் 9ங்கிற 4 நாட்களில் நடக்க போகுது. நீங்கள் எந்த நாளில் வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு பின்னர் இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நடைபெற மாதிரி இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரையும் பேப்பர் 1, 3 மணிலேருந்து 6 மணி வரையும் பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், பேப்பர் 2 வந்து பொது அறிவியல். அதாவது பேப்பர் 1ங்கிறது ஜென்ரல் நாலேஜ், பேப்பர் 2ங்கிறது வந்து ஜென்ரல் சயின்ஸ். மொத்தமாக ஒவ்வொரு பேப்பர்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான், 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தா 300 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க் தராங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு போகிறவங்க ஒரு நாள் முழுக்க நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தது வன காப்பாளர் எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். வன காப்பாளர் என்னென்ன டேட்லலாம் அந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 10, 11 இந்த ரெண்டு டேட்ல மட்டும்தான் நடக்குது. அதாவது டிசம்பர் 10, டிசம்பர் 11 இந்த ரெண்டு டேட்ல 4 பேட்சா பிரிச்சிருக்காங்க. காலையில 10ல இருந்து 1 மணி வரையும் ஒரு பேட்சும், 3 மணிலேருந்து 6 மணி வரையும் ஒரு பேட்ச் இருக்குது. நீங்க எந்த பேட்ச் அப்படின்றத அவங்க பின்னர் இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பை 150 மார்க்கா தராங்க. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ். இந்த வன காப்பாளர் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.